ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ராதிகா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாக்கியலட்சுமி சீரியல் வந்து வந்துட்டாங்க. இனி வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ராதிகா வந்து இப்போ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் வரட்டணும். இந்த வீட நம்ம இப்படியாவது வந்து இந்த வீட்டை வந்து நம்ம வந்து கோவில் வந்து பாசமாக்கார் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து பையங்க இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க, மருமக இருக்காங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து நடக்கல. தன்னுடைய ஒரே பொண்ணுக்காக ஏற்கனவே அந்த வீடு வச்சுருக்காங்க. அதனால் இந்த வீட்டையும் வந்து நம்ம எப்படியாவது அபகரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட எண்ணத்தோடு வந்து அவங்க வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்களாம். ஒரு நாள் வந்து காஃபி காஃபி காஃபின்னு கோபி வந்து காஃபிக்கு அலையா அலையிறாரு. ஆனால் கிச்சன் பக்கம் வந்தாலே பார்த்திங்கன்னா கிச்சனில் உள்ள சாமான் ஃபுல்லாகவே வந்து பாக்கியாக உழைச்சி வந்து சம்பாதிச்சிருந்து வந்திருக்காங்க. அந்த சம்பாத்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஃபியை போடுறது ஓடி ஓடி வராங்க. அதனால் எல்லாருமே வந்து விரட்டி விட்டாங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கோபிக்கு காஃபி போடணும் அப்படி சொல்லிட்டு வருவாங்களாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இனியா வந்து பயங்கரமாக திட்டுவாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு காஃபி போட நீங்கள் யார் போங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டுவாங்களாம். உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டுவாங்களாம். ஏற்கனவே ஈஸ்வரிக்கு அவங்களுக்கும் பிடிக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரி வந்து பாரு பாரு உன்னை எப்படி நான் வெளியில் விரட்டுறேன் பார் அப்படின்னு அவங்க வந்து எப்போ இவர் ராதிகா வெளியில் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன் வந்து இன்றைக்கி கெட்ட பழக்கத்தில் அடிமையாக இருக்கான் அப்படின்னு அதுக்கு காரணமே நீ தான், உன்னை எப்படியா நான் வெளியில் வரட்டுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டியிருப்பாங்களாம். அந்த நேரத்தில் காப்பி போடுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ண உடனே வினியாட்டி வந்து சண்டை போடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஜெனி வந்து மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கும் போது கீழே விழுந்துருவாங்களாம். உடனடியாக அப்போ வந்து வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, ராதிகா மட்டும்தான் இருப்பாங்க. உடனடியாக வந்து ராதிகா வந்து ஜெனியை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது தவறான்னு நினச்சிட்டேன் ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா நீ தான் வேணும்னே வந்து ஜெனியை கீழே தள்ளி விட்டுட்டு பொய் சொல்கிற அப்படின்னு சண்டை போடுவாங்களாம். இதை வந்து பார்த்திங்கன்னா கோபிட்ட போய் வந்து சொல்லுவாங்களாம், பாத்தியாடா ராதிகா வந்து பார்த்திங்கன்னா ஓ மருமகளை வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து கீழே தள்ளி விட்டுருக்கா, நீ உடனே வீட்டை விட்டு வரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோபி வந்து நம்ப மாட்டாரான், சார் ராதிகாலாம் அப்படி செய்ய மாட்டான், கண்டிப்பாக வந்து அப்படி செய்ய மாட்டான்னு ராதிகா வந்து சொல்லுவாங்க. இல்லை நான் காப்பாற்ற தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குமா வீட்டில். இனி வரும் எபிசோடில் வந்து இதெல்லாம் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போவே வந்து ராதிகா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ராதிகா வந்து நமக்கு வேண்டா, செட் ஆக மாட்டா, குடும்பம் வந்து நடத்துறதுக்கு ராதிகா செட் ஆக மாட்டா வருது. சீக்கிரமே உணர்ந்து வந்து அவர் விரட்டி விட்டுருவாராம், தயவுசெய்து வீட்டை விட்டு வெளில போக சொல்லுவாராம். வெளில போக மாட்டேன் அப்படின்னோடனே சரி சட்டப்படி நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி அவளை டைவர்ஸ் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாத ராதிகா வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்களாம். திரும்பவும் பாக்கியாக கூட இணைஞ்சிடுவாங்களாம். இதுதான் நடக்க போகுது. வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.